How they do it Tamil channel க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம YouTubeல அப்லோட் பண்ற வீடியோல சாப்டர்ஸ் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நார்மலா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ளே பார் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைனா வந்து இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து சாப்டர் சாப்டரா வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க, அதாவது சாப்டரா வந்து உங்க வீடியோவை வந்து நீங்க டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படினா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு பாத்தீங்கனாவே தெரியும், தனித்தனியா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சோ இத வந்து எதற்காக செய்யணும் அப்படினு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே YouTube ஆக இருக்கட்டும், அதே மாதிரி Google ஆக இருக்கட்டும், அதுல வந்து யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு எதை வச்சு வந்து காட்டும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இத வச்சு தான் வந்து Google மற்றும் YouTube வந்து உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ல வந்து உங்களுடைய வீடியோவை ஷோ பண்ணுவாங்க. சப்போஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாருங்க, இதுல வந்து 10 Google Drive Tutorial and Features Explained in Tamil னு நான் வந்து போட்டுருக்கேன். ஸோ இது வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் இந்த வீடியோவில் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு ஃபீச்சரை பற்றி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், கூகுள் டாக் பேசிக் இன்ட்ரோ அப்படின்னு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க கூகுள் டாக் பேசிக் இன்ட்ரோ அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் இந்த இதை வந்து டிஃபைன் பண்ணியிருந்தேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போதே நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துருக்கலாம், என்னால் வந்து இப்போ அதை வந்து காட்ட முடியலை, எனக்கு வந்து அப்படி வரல. ஸோ இந்த வீடியோ எந்த இடத்துல வந்து யூடியூப் வீடியோ வந்து வரும், ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து என் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து மார்க் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கீ மூமெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ அப்படின்னு வந்து இருக்கும். ஹெட்டிங் வந்து இது, ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து காட்டுவாங்க. சப்போஸ் நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ ஆடை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் 1:07 தான் ப்ளே ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு இந்த சாப்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் நீங்கள் நிறையா எலிமெண்ட்ஸ் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இப்படி சாப்டராக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள், யூடியூப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜினில் வந்து சர்ச் பண்ணும்போது இதையும் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னா இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோக்கு நல்ல ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ வந்து பாருங்க, இந்த வீடியோவில் வந்து என்னோட இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு, ப்ளே பார் வந்து ஃபுல்லாக இருக்கு. ஸோ நான் இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ ஜஸ்ட் எடிட் வீடியோ வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு கூட வந்து எடிட் கொடுத்துக்கலாம், எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடிட் கொடுத்துருக்கோம். எடிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரும் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இதை வந்து ஆட் பண்ண முடியுங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், நான் இதில் ஏற்கனவே வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு அதே மாதிரி வந்து டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன ஃபீச்சர்லாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஏற்கனவே வந்து டேபிளாக பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து சாப்டரை வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அப்படின்னா இப்போ வந்து நம்ம சாப்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே எல்லா வீடியோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து இன்ட்ரோ தான் இருக்கும். ஸோ இன்ட்ரோ எப்போவுமே வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் வச்சுங்களேன். இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஜீரோ அதாவது ஜீரோங்கிறது வந்து மினிட்ஸு, ஈஸ்ட் போட்டுக்கோங்க, அடுத்து 2:0 அப்படின்னா இது என்னென்னா செகண்ட்ஸுங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், இன்ட்ரோ அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2 மினிட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 ஈஸ்ட்டு அல்லது காலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 34 செகண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து இப்படி போட்டோம். அடுத்து இது வந்து 4 மினிட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போட்டோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிங்க்குமே இருக்காது, ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தது சாப்டர் சாப்டராக மாறி இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இந்த இது சாப்டராக வந்து க்ரியேட் ஆகிருக்கு.
ஸோ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 இன்ட்ரோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 234க்கு வந்து இது கிரியேட் ஆயிருக்கு. இது 432 வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து எதுக்கு கிரியேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இடையில் ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கேன். ஸோ அதனால தான் அது வந்து கிரியேட் ஆகலை. ஸோ ஜஸ்ட் அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த சேஞ்சும் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும், செக்மெண்ட் செக்மெண்ட்டாக வந்து இந்த வீடியோ மாறி இருக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கேயும் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ 432 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக 432 தான் ப்ளே ஆகும். ஸோ இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். நம்ம ஏற்கனவே காட்டின இல்லை மூமெண்ட்ஸ்னு அந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி காட்டுறதுனால உங்கள் வீடியோவில் வந்து உங்கள் வீடியோ டாப் ரீச் வந்து அடைவதற்கு வந்து ரொம்ப பெரிய சான்ஸ் வந்துருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஃபீச்சரை வந்து கூகுளில் இருக்கிறத பயன்படுத்துறது இல்லை. ஸோ நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான டியூட்டோரியல்ஸை பார்க்குறதுக்கு நம்ம ஹவு டு டு இட் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீதரன், ஹவு டு டு இட் தமிழ்.